الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا الى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والارض وعدت للمتقين وقال أيضا سابقوا إلى مغفرة من ربكم وجنة وجنة عرضها كعرض السماء والأرض وقال أيضا فاستبقوا الخيرات صدق الله العظيم عن عبد الله بن عمرو رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم خصلتان من كان تقي كتبه الله صابرا شاكرا ومن لم تكن تقي لم يكتبه الله صابرا ولا شاكرا من نظر في دينه الى من هو فوقه فاقتدى به ومن نظر في دنياه الى من هو دون فحمد الله على ما فضله به عليه ومن نظر في دينه الى من هو دونه ونظر في دنياه الى من فوقه فاسف لم يكتبه الله صابرا ولا شاكرا او كما قال صلى الله عليه وسلم وعليكم الله سبحانه وتعالى ورونكه ورثاهم சலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியாவுங்கள் தபவு தாபியாயங்கள் முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் என்பது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயுள் நம்முடைய ரிஸ்க், நாம் உலகத்திலே அனுபவிக்க இருக்கின்ற அனைத்து விடயங்களும் அளக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்டு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். அலந்த ரிஸ்கை விட ஒரு மணி சோர்ந்து ஒரு சோர்ந்து மணியை கூட ஒரு துண்டு மாமிசத்தை கூட ஒரு மிடர் தண்ணீரை கூட நமக்கு அலந்த கிடைக்காது. சக்கராத்தில் தீர்த்தினாலும் வெளியேதான் கொட்டும். அன்புக்குரியவர்களே, ஆனால் தீனுடைய விடயங்கள் அளக்கப்பட்டதல்ல. இவர் எத்தனை நோன்பு நோட்பார், இவர் எத்தனை ரக்கா சொல்லுவார், இவர் எத்தனை ஜுசுக்கள் குரான் முடிப்பார், இவர் எத்தனை திக்ருகள் செய்வார், இவர் எத்தனை நல்ல அமல்களை செய்வார் என்பது அளக்கப்பட்டதல்ல, அது ஈமானோடு இணைக்கப்பட்டது. நம்முடைய வீழ்ச்சிக்கு மிக பிரதானமான காரணம் நம்முடைய டென்ஷனுக்கு நம்முடைய பேட்லக்கன் சொல்லுவோம், ராசி இல்லாத ஒரு பண்பு, ராசியற்றவன். இப்படியான விடயங்களுக்கு பிரதானமான விடயம் என்ன தெரியுமா? அலக்கப்பட்டதற்காக முழுமூச்சுடன் செயல்படுகிறோம், அலக்கப்படாததை பொறுப்போக்காக விடுகிறோம், கிடைத்தால் செய்கிறோம். சொல்லுகையா, வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு அசருடைய அதான் எத்தனை மணிக்கு? 3:16 அவர் 3:05 தக்பீரை கட்டுவோம், 10 நிமிடம் போதும். ஆனால் துனியாவுடைய விடயங்களுக்கு 2 hours முன்னால் வைப்பீங்க. கண்ணியமானவர்களே, பிசினஸுக்காக சாப்பாட்டை பிற்படுத்துவோம், ஆனால்
தொழுகைக்கு பசியோடு தொழக்கூடாது, சாப்பிட்டு விட்டு தான் தொழ வேண்டும், முற்படுத்துவோம். அன்புக்குரியவர், என்னுடைய தலைப்பு என்ன தெரியுமா? அல்லாஹும் ரசூலும் விரும்பும் இரண்டு தன்மைகள். மிக கவனமாக விழிப்புணர்ச்சியுடன் இறுதி வரைக்கும் கேட்போம், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு பயனளிப்பான். அன்புக்குரியவர், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் விருப்பமான இரண்டு தன்மைகள், குறிப்பாக அல்லாஹ், இந்த இரண்டு தன்மைகளும் தான் தீன் என்று முடிவு செய்து வைத்திருக்கிறார். சுக்ர், சபர், பொறுமை, நன்றி மனப்பான்மை, இரண்டும் இருந்தால் தான் மோமின். இது இரண்டும் இல்லாமல் வேறு எது இருந்தாலும் அவருடைய ஈமான் கேள்விக்குரிய. எல்லா பண்பாடும் இருக்கிறது, சபரும் சுக்ரும் இல்லையா, ஃபெயிலியர். யூனிவர்சிட்டி குவாலிஃபைட் ஆகுவதற்கு சில குறிப்பிட்ட பாடங்களுடைய மார்க் அது கட்டாயம். அது போன்றதான் சுவர்க்கம் நுழைவதற்கு சபரும் சுக்ரும் மிக கட்டாயமான இரண்டு தன்மைகள். இது இல்லாதவர் நான் மோமின் என்றால் பொய் சொல்கிறார், பொய் சொல்கிறார். பொய் சொல்வது யாருடைய பண்பு? மோமினுக்கு மாற்றமானவருடைய பண்பு. அன்புக்குரியவர்களே, நேரடியாக விடையத்துக்கு வருகிறேன். எப்பொழுதும் நிம்மதியாக வாழ்வதற்கு, அமைதியாக வாழ்வதற்கு, ரிலாக்ஸாக வாழ்வதற்கு, கம்ஃபர்டாக வாழ்வதற்கு, காம்னஸோடு வாழ்வதற்கு எத்தனை வார்த்தைகளை பாவிக்கலாம். மன அமைதி, நிம்மதி, சௌகரியம் எல்லாவற்றுக்கும் கண்ணியமானவர்களே, நாம் தேடுவது துனியாவுடைய விடயங்களை, ஆனால் அல்லாஹ் இணைத்து வைத்திருப்பது தீனுடைய விடயங்களை. தலைப்பு என்ன தெரியுமா? அந்த இரண்டு தன்மைகளும் இருந்த முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய அவர்களுடைய முன்னுதாரணங்கள், சிறந்த நிகழ்வுகள் என்ன, நாம் எப்படி அந்த தன்மைகளை இருக்கிறோம், நாம் தலைகீழாக இருக்கிறோம். குர்ஆன் வசனங்கள் சிலவற்றை ஓதினேன், இன்னும் இருக்கின்ற ஆங்காங்கே இணைப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஒன்று, ஜும்ஆவுடைய தினத்திலே நான் ஓதவில்லை, விளங்கப்படுத்துவதற்கு சொல்கிறேன். ஜும்ஆவுடைய சூர ஜும்ஆவிலே வருகின்ற ஆயத்து தான், ஜும்ஆவுடைய தினத்திலே உங்களுக்கு ஜும்ஆவுடைய அதான் சொல்லப்பட்டு விட்டால், ஃபஸ்அவ் இலா திக்ரில்லா வதருல் பைஅ. ஃபஸ்அவ் என்றால் ரஸ், ஓடுவது. அல்லாஹ்வுடைய திக்ர், ஞாபகத்தின் பக்கம், ஃபத்பாவின் பக்கம், ஜும்ஆ தொழுகையின் பக்கம், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதின் பக்கம் ஓடுங்கள். சிலர் வருவதே அரபு நாட்டில் பிறந்து அரபியோடு புழங்கி அரபு பாசை பேசுவது போன்றும், அரபு கொத்துபா நடக்கும் பொழுது சிலர் வருவது இக்காமத்து சொல்லும் பொழுது சிலர் பத்துவா கேட்பதுண்டு. ஜும்மாவில் எப்படி அது, ஒரு ரக்காத் கிடைத்தால் மற்ற ரக்காத் கிடைக்குமா? ஒரு ரக்காத் கிடைத்தால் போதும். டைமிங் ஆன்லைன், டீன் ஆஃப் லைன், துனியா ஆன்லைன். ஓடுங்கள் என்றால் என்ன, அதன் முடிவு என்ன? சுவர்க்கம். வதருல் பை, கொடுக்கல் வாங்கல், பிசினஸ், வியாபாரம், ஜாப், தரு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். இங்கு வந்து கொண்டும் வாட்ஸ்அப்பிலே சாம்பிள் அனுப்பி கொண்டிருக்க வேண்டாம், கொத்துபாவில் உட்கார்ந்து கொண்டு பேஸ்புக்ல டிசைன் செலக்ட் பண்ண வேண்டாம், வைஃபை மசிதுக்குள் இருந்து கொண்டு டச் பண்ண வேண்டாம். வதருல் பை, இதுதான் உங்களுக்கு நல்லம். இப்படி செஞ்சா உங்களுக்கு நல்லம். அல்லாஹ் சொல்லுவது உண்மையா, நாம் நினைப்பது உண்மையா? உங்களுக்கு விளக்கம் இருந்தால் இது நல்லம். அல்லாஹ் எப்படி சொல்ற, உங்களுக்கு சரியான விளக்கம் இருந்தால் இதுதான் நல்லம். அதை முடிக்கிறேன். அடுத்த ஆயத்தை தெரியுமா? பைதா புதிய திஸ்வலாத்து பந்தசிரூபில்லம் வபித்தகும் மின் ஃபதலில்லாஹ். நீங்கள் ஜும்மா தொழுகை முடிந்துவிட்டால் நீங்கள் சென்று பூமியில் உங்களுடைய தேவையான இடங்களுக்கு திருப்பிரிந்து சென்று நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். இது ஒரு ஆயத்து. அங்கே இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், துனியாவுடைய பொருளாதாரங்களை தேடுகின்ற நபர் எங்கேயுமே குர்ஆனிலே ஓடுங்கள், ஸ்பீடாக, ஃபாஸ்டாக, சூப்பர்சோனிக் போன்றே அலந்தது கண்ணியமானவர்களை மெதுவாக சென்றாலும் கிடைக்கும், ஒரு வேகமாக சென்றாலும் கிடைக்கும், கொஞ்சம் வித்தியாசப்படும், கிடைக்கும்.
துனியாவுடைய சம்பாத்தியத்துக்கு அல்லாஹ் சொல்லு ரிலாக்ஸாக அமைதியாக நடந்து செல்லுங்கள். மஷி என்றால் நடை, சை என்றால் ரேஸ், ரேஸ். இது என்னுடைய பிரசங்கத்துடைய முகவுரை. இதை விளங்கப்படுத்துவதற்காக நவோதிய மூன்று குரான் வசனங்கள் குரானை பூர்த்தியாக ஆயத்துகளை தலைப்பு கூறிய விடயத்தை ஓதினேன். ஒன்று தெரியும், விசாலம் வானம் பூமியை போன்றது. நமக்கு விளங்குவதற்கு நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இறுதியாக சொர்க்கத்துக்கு போகின்ற மனிதருக்கு எல்லாம் கொடுக்கின்ற என்ன பாக்கியம், இறுதி லோ டிகிரி லோ கிளாஸ் சொர்க்கவாதி அவருக்கு கொடுப்பது என்ன தெரியுமா, இந்த துனியாவை விட 10 மடங்கு பெரியது. துனியாவை விட கடல் காடு பாலைவனம் எல்லோருமே கண்ணியமானதுதான் சுவர்க்கம். ஓடுங்கள், விரையுங்கள், லேட்டாக்க வேண்டாம், பிட்போட வேண்டாம். வைத்தியில் முத்தகி தக்குவாதாரிகளுக்கு தான் அது ரேங்க் பண்ணப்பட்டுள்ளது, அது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, தயாரிக்கப்பட்டுள்ளது, அது டெக்கரேட் பண்ணப்பட்டுள்ளது. அடுத்த ஆயத்தில் ஏற்கனவே ஓதியாய் சூரா ஆல் இம்ரான் 133வது வசனம். இப்பொழுது அடுத்ததாக ஓதினேன் சூரா அதிகரி 21வது வசனத்தின் அரை நடு அரைப்பகுதி. சாமிபு காம்படிஷன், முசாபக்கா என்றால் காம்படிஷன். முசாபக்கத்து ரமலான் நோம்பில ஞாபகம் இருக்கும், ரமலான் போட்டி. காம்படிஷன் எதிலே, எதிலே ஒரு வித்தியாசம் ஸ்டைல் வித்தியாசம் மீனிங் ஒன்றுதான். வல்லர் வானம் பூமிகள் போன்று கெப்பாசிட்டி உள்ள அந்த சுவர்க்கத்தின் பக்கம் ஹை ஸ்பீடாக போங்கள். அடுத்த ஆயத்தை ஓயினேன், ஹைராத் நல்ல அமல்களிலே மிக போட்டி போட்டு கொண்டு போங்கள். காம்படிஷன் எங்கு வர வேண்டும், தீனுடைய விடயத்தில். இப்பொழுது நான் சொன்ன ஹதீஸை சொல்கிறேன், இதை நீங்க சரியாக அமல் செய்து பாருங்கள், நிம்மதியாக வாழ்வீர்கள், பொல் சம்பல் பானுடன். இந்த ஹதீஸை கணக்கெடுக்காமல் வாழ்ந்தால் ஃப்ரிட்ஜ் நிறைய சிக்கன் வேண்டுமா, பீஃப் வேண்டுமா, மட்டன் வேண்டுமா, மட்டன் வேண்டுமா, அல்லது ஃபிஷ் வேண்டுமா, ஃப்ரூட்ஸ் வேண்டுமா, வெஜிடபிள் வேண்டுமா, ஒரு மாதத்துக்கு ஸ்டாக் இருக்கிறது, 6 மாதத்துக்கு அரிசி இருக்கிறது, ஒரு வருடத்துக்கு ஏனைய எல்லா எசென்சியலும் இருக்கிறது. ஏசி ரூமிலே தூக்கம் போகாது. இதை சரியாக புரிந்து அமல் செய்தால் பேமெண்டிலே தான் தள்ளுகின்ற கரத்தையிலே நாட்டாமை குரத்தை விட்டு தூங்குவார். 5 ஸ்டார் 7 ஸ்டார் துபாய் மலேசியா சிங்கப்பூர் மடகஸ்காரிலும் உள்ளம் அழுது கொண்டுதான் இருக்கும், அழுது கொண்டுதான் இருக்கும். இந்த ஹதீஸை தலைகீழாக அமல் செய்கிறோம். கன்னிமனுளை இரண்டு தன்மைகள் யாரிடம் இருக்குமோ, அல்லாஹ் அவரை நன்றி உள்ளவர் பொறுமைசாலி என்று எழுதுவான். முதலாவது தன்மை தெரியுமா, தீனுடைய விடயங்களிலே ரிலிஜியஸ் மார்க்க அனுஷ்டானங்களிலே எப்பொழுதுமே தன்னை விட உயர்ந்தவரை, தன்னை விட ஹை கிளாஸ் இருப்பவரை, தன்னை விட முன்னால் செல்பவரை பார்த்து பக்கத்தாவி அவருடைய பலாயை கழுகாமல் அவரை போன்று இவரும் அவரை வச் பண்ணி இவர் ஃபாலோ பண்ணுவார். அமலில், தீனில், இபாதத்தில், அமலில் என்ன கண்டோம் கண்ணி மாணவனே, இவ்வளவு நடந்து படிப்படி பெறவில்லையா? இந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட நபர்களை எப்படி மாற்றியது? பல லட்சம் நபர்கள் கலந்து கொண்டு தொழுகை நடத்தி துவா கேட்க வேண்டிய சில ஜனாசாக்கள் 5, 10, 15 பேரோடு அடைக்கப்பட்டது. அடுத்த லேனில் தான் இருந்தார்கள். இந்த லேனில் உள்ள ஜனாசாவுக்கு வர முடியவில்லை. க்ளோஸ் ரிலேட்டிவ் மையத்தை பார்க்க கிடைக்கவில்லை. சொந்த பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸுடைய ஜனாசாவை குளிப்பாட்ட கிடைக்கவில்லை. 50,000 அல்ல, 100,000,000 கோடிகளுடைய சொந்தக்காரர் 5,000 ரூபாயுடைய பெட்டியிலே ஜனாசா கொண்டு செல்லப்பட்ட நிகழ்வுகளையும் உலகம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறது.
எதை எடுத்துக்கொண்டு போவோம்? துல்கர்னன் அலைஹிஸ்ஸலாம். துல்கர்னன் அலைஹிஸ்ஸலாம் சூரத்துல் கஹ்ஃபிலே படியுங்கள் உலமாக்களிடம், சூரா கஹ்ஃபிலே இறுதி கட்டத்தில் வருகின்ற நிகழ்வு, உலகத்தை ஆட்சி செய்த மன்னர்களில் இருவர், அவர்களில் ஒருவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் துல்கர்னன் அலைஹிஸ்ஸலாமும், ஒருவர் நபி, ஒருவர் ரசூல், இன்னும் ஒருவர் இறை நேசர். அந்த துல்கர்னன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம் தன்னுடைய சபையவர்களுக்கு, அதிகாரிகளுக்கு, நான் மௌத்தாகினால் என்னுடைய ஜனாதாவை கொண்டு போகும் பொழுது என்னுடைய இரண்டு கைகளையும் சுந்தூக் சந்தாக் என்று சொல்லுவோம், அந்த ஜனாதா கொண்டு செல்கின்ற அந்த சுந்தூக்குக்கு வெளியே மக்கள் விளங்குகின்ற அமைப்பிலே இரண்டு கைகளையும் தொங்க விட்டு கொண்டு போங்கள். ஏன் தெரியுமா? உலகத்தை ஆண்ட மன்னர் பெருங்கையோடு தான் போகிறேன் என்பதை மக்கள் உணரட்டும். போட்டிருக்கின்றதையும் 25 லட்சம் பெறுமதியான டைமண்ட், அதையும் கலட்டிவிட்டு தான் கபன் செய்வார்கள். காவிலே தொங்குகின்ற கம்மல் என்னுடைய 10 லட்சம், 5 லட்சம் கலட்டிவிட்டு தான் கபன். உடம்பில் இருக்கின்ற தூசியை கூட துனியாவிலிருந்து கபருக்கு கொண்டு போகாதே என்பதை காட்டத்தான் குளிப்பாற்றுவது கடமை. ஏன் சண்டை பிடிக்கிறோம்? ஏன் பொறாமை கொள்கிறோம்? ஏன் சூனியம் செய்கிறோம்? ஏன் கொள்ளு போடுகிறோம்? ஏன் மற்றவருடைய காணிக்கு கல்லடி செய்து லோயருக்கும் ஜட்ஜிக்கும் லஞ்சம் கொடுத்து பறிக்கிறோம்? ஏன் பறிக்கிறோம்? ஏன் அதிகாரிகளை கைக்குள் போட்டுக்கொண்டு ஸ்மக்லிங் செய்கிறோம்? அடங்க ரிஸ்கை ஏன் ஹராமாக எடுக்கிறோம்? உலகத்தை ஆண்டவர், உலகத்தை ஆண்ட மன்னர் வெறுங்கையோடு தான் போகிறேன் காட்டுங்கள் என்னுடைய ஜனாதாவை. அன்புக்குரியவர்களே, தீனுடைய விடயங்களிலே தன்னை விட மேலே இருப்பவரை பார்த்தால் அது போன்று மாறுகிறார். துனியாவுடைய விடயத்திலே தன்னை விட கீழே இருப்பவரை பார்த்து ஃபஹமிதல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ஜீரோ வைத்திருப்பவர், சொப்பர் வைத்திருப்பவரை பார்த்தால், ஜெட் வைத்திருப்பவரை பார்த்தால், எப்படி ஜெட் வாங்குவது, ஒரு ஜெட் எப்படி பேஜெட் பண்ணுவது, ஒரு ஒரு ஷிப் எப்படி பேஜெட் பண்ணுவது, ஒரு ராக்கெட் எப்படி, ராக்கெட் கணிப்பாவணியில் இல்லை, சொப்பர் எப்படி வாங்குவது, 50 லட்சம் பெறுமதியான கார் வைத்திருப்பவர், 1 கோடி பெறுமதியான ஜீப் வைத்திருப்பவரை பார்த்தால் நன்றி கட்டவராக இருப்பார். அவர் பார்க்க வேண்டும், எனக்கு 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான டிராபிக்கில் நிற்கிறோம், வலது பக்கம் பெஜரோ ஒன்று வந்து நிற்கிறது, இடது பக்கம் திரைவீல் ஒன்று வந்து நிற்கிறது, எதை பார்க்க வேண்டும்? காரில் இருப்பவர் இடது பக்கத்தை பார்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு 50 லட்சம் பெறுமதியான காரை தந்திருக்கிறான் அல்லாஹ், இவருக்கு 5 லட்சம் பெறுமதியான ஆட்டா தான் இருக்கிறது. பெஜரோவை பார்த்தால் யாருடைய செக்கை இரக்கம் பண்ணினால் பெஜரோ வாங்கலாம், பார்ட்னரை கொஞ்சம் வெளியே போட்டால் பெஜரோ வாங்கலாம், பார்ட்னரைக்கு பரிசுமத்தி கம்பெனியிலிருந்து வெளியே விரட்டிவிட்டால் அவருடைய ஒரு 50% எனக்கு கிடைக்கும், பெஜரோ வாங்கலாம். யா இன்வெஸ்ட் கெடுத்திருக்கிறேன், 50 கோடி ஒரு 2-3 கோடிக்கு கொள்ளு போட்டு விட்டால் பெஜரோ வாங்கலாம். நன்றி கெட்ட உணர்வு உண்டாகும். திரிவில் வைத்திருப்பவர் வலது பக்கம் கார், இடது பக்கம் அப்படியே சொருகி 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 வந்து ஒரு மோட்டார் பைக் நிற்கிறது, பேமெண்டில் நிற்கிறார், ஆபீஸ் போக வேண்டும், என் பாதையில் அல்ல, காலை நேரத்தில் மோட்டார் பைக்ல பேமெண்டில் தான் பயணிக்கும். திரிவில் காரை எதை பார்க்க வேண்டும்? 50 லட்சத்துடைய காரையா, 1.5 லட்சத்துடைய பைக்கையா? 1.5 லட்சத்துடைய பைக்கை தான் பார்க்க வேண்டும். பார்த்தால் அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு 5 லட்சத்துடைய ஆட்டாவை தந்திருக்கான் அல்லாஹ், இவருக்கு 1.5 லட்சத்துடைய பைக்கை தான் கொடுத்திருக்கிறார். ரோட்டுக்கு போக தேவை இல்லை, இப்பொழுது கொஞ்சம் சைட் கண்ணால் வலதும் இடதும் பாருங்கள், முடியுமானாலும் பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அணிந்திருக்கின்ற டிரெஸ் உடைய எக்ஸ்பென்சிவ் வலிவேஷன் உதாரணம், உங்களுடைய வலது பக்கத்தில் இருக்கின்றவருடைய டிரெஸ் 1500, உங்களுடைய இடது பக்கம் இருப்பவருடைய டிரெஸ் கம்ப்ளீட்டாக 1000, நீங்கள் யாரை பார்க்க வேண்டும்? உங்களுக்கு 1500 ரூபாயுடைய ஆடை தந்த அல்லாஹ்
அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் சிறப்பாக விளங்க வேண்டுமா? நீங்கள் பார்க்க வேண்டியது இடது பக்கத்தில் இருக்கின்ற 1000 ரூபாய் பெருமதியான ஆடை அணிந்திருக்கக்கூடிய மனிதரை. அல்ஹம்துலில்லா, என்னுடைய ட்ரெஸ் அவரை விட 500 ரூபாய் எக்ஸ்பென்சிவ். இது இல்லையே நம்மிடம், இது இல்லாதது தானே முசீபத். பிறனுக்கு ஏற்ற வீக்கம் இல்லை. ஒரு நாளில் கோடீஸ்வரன் ஆக வேண்டும், அது அவுன்ஸ் கணக்கிலே குடுவிச்சாவது. தெளிவாக சொல்ல வேண்டிய காலம். சில விடயங்களை நாகரிகமாக உண்மையை உள்ளபடி சொல்ல வேண்டிய காலம். குயிக் ரிச், குயிக் ஷார்ட் கட்டிலே பணக்காரனாக வேண்டும். 3 மாதத்துக்கு முன்னால் 15000 ரூபாய் சம்பளத்துக்கு இருந்தவர் 25 லட்சம் காரோடு வருகிறார். என்ன அந்த கவரிலே அவுன்ஸ் வச்சிருக்கிறார். போட்டிருப்பது செம்பிலி சட்டு, அந்த செம்பிலி கொடையில இருப்பது 15 செம்பிலிகள். போட்டிருப்பது மரக்கறி சட்டு, ஆனால் தள்ளி வைக்கின்ற டப்பாவுக்குள்ளே வேறு வேறு ஐட்டங்களும் இருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு தெரியும். செம்பிலி சட்டையும் மரக்கறி சட்டையும் முன்னால் காட்டிக்கொண்டே உள்ளே அவுன்ஸ் கணக்கு விற்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அழியும் பொருளாதாரம். ஏன் தெரியுமா இது? ஏன் இது? 5 லட்சம் உள்ளவர் 50 லட்சத்தை பார்க்கிறார். அதையா அதை வாங்க வேண்டும். எதை விற்றாவது? யாரை விற்றாவது? விடயத்துக்கு வருகிறேன். துனியாவில் போட்டி அல்ல, போட்டி போடுகின்ற பன்மை தன்மை வந்தால் நமக்கு பேர தெரியுமா? பேராசை பிடித்தவன். குர்ஆன் மஜீத் சொல்கிறது, சொர்க்கத்துடைய இன்பங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறார், இப்படியான விடயங்களில் தான் காம்படிஷன் உங்களுக்கு தேவை. பெரேச்சத்தனம் என்பது பெரேச்சத்தனம், தீனுடைய பெரேச்ச குவாலிஃபைடான மனிதர், அவர் பெர்ஃபெக்ட் எக்ஸலன்ட். துனியாவிலே பெரேச்ச முன்னணி. ஆனால் அல்லாஹ்வுடைய உலகத்திலே ஹை கிளாஸ், அல்லாஹ்வுடைய பார்வையிலே லோ கிளாஸ். லோ கிளாஸ் துனியாவுடைய துனியாதாரியுடைய பார்வையிலே ஹை கிளாஸ், அல்லாவுடைய பார்வையிலே லோ கிளாஸ். அதுதான் அல்லாஹ் மண் கவ்வ வைத்தார். அன்று அவர் பொருளாதார மையம், அவர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் வைத்திருந்தவர். இன்று எகிப்திலே இன்டர்நேஷனல் டஸ்ட்பின், சர்வதேச குப்பை கொட்டுகின்ற இடம் துன்யா. அப்படித்தான் அன்புக்குரியவர்களே, போட்டி மனப்பான்மை எப்படி இருந்தது? அபூபக்கர் அலியல்லாஹ்வுடைய நிகழ்வுகள் மாத்திரம் போதும் பேசி முடிக்க, அது போதும். அபூபக்கர் அலியல்லாஹ்வுடைய போட்டி மனப்பான்மை தான் நபி அவர்களுடைய கபருக்கு பக்கத்தில் அபூபக்கருடைய கபரை அல்லாஹ் வைத்தான். துனியாவிலும் போட்டி, மௌத்துக்கு பின்னாலும் நபிக்கு பக்கத்தில், உலகத்திலும் கபரிலும் நபிக்கு பக்கத்தில். அவரை அவருடன் கம்படிஷனுக்கு தயாராகினார் ஒருவர். யார்? அபூபக்கருக்கு முன்னால் கலீஃபா ஆகுவதற்கல்ல. அபூபக்கரை வெற்றி எப்படி நான் லீடர் ஆகுவது? அபூபக்கரை வெற்றி எப்படி நான் பிரசிடென்ட் ஆகுவது? அபூபக்கரை வெற்றி நான் எப்படி பெரியால் ஆகுவது? அபூபக்கரை கீழே போட்டு நான் எப்படி சமூகத்திலே முன்னால் வருவது? குழி வெட்டுகிறோமே அந்த கவரிலே, அந்த குழி வெட்டுகின்ற பண்பு யாரிடம் இருக்கும்? துனியாவுடைய பிரேசையிடம் இருக்கும். அபூபக்கரோட எண்ணத்தில் போட்டி. சில கட்டங்களில் அபூபக்கர் உமரலைவன் முற்படுத்துவார்கள், அபூபக்கர் பின்னாகுவார்கள். ரபி அவர்கள் சுகஹீனம், ரபியுல் அவ்வலிலே பேசினோம் கேட்டோம், இன்று எனக்கு தொழுவிக்க முடியாது. ரபி அவர்கள் விலகினோம். அபூபக்கருக்கு சொல்லுங்க, தொழுவிக்க சொல்லி. அபூபக்கர் நபியோருடைய அந்த நோய்வாய் கவலை மிருதுவான மனிதர். அபூபக்கர் சொல்கிறார், உமர் நீங்கள் சொல்லுவியுங்கள். கண்ணியமானவர்களே, நபியவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது நபியவர்களுடைய மெஹராபிலே நின்று, நபியவர்கள் நின்று தொழுவிக்கின்ற முசல்லாவிலே நின்று தொழுவிப்பது தீனுடைய ஒரு பணியாக இருந்தாலும் ஒரு கௌரவம். அபூபக்கர் உமர் நீங்கள் தான் தகுதி, நீங்கள் தொழுவியுங்கள். இல்லை அபூபக்கர், நீங்கள் இருக்கும் பொழுது நான் எப்படி பெரியாளாகுவது? அந்த வேர்ட் அல்ல, அந்த ஆக்ஷன் அதுதான். நீங்கள் தான் தகுதி. அபூபக்கரை வெட்டிவிட்டு கலீஃபாவாவது கல்ல காம்படிஷன். அபூபக்கரை போன்று ஈமான்தாரியாக வேண்டும். அபூபக்கரை போன்று அல்லாஹ்வுடைய நல்லடியாராக மாற வேண்டும்.
ஒரு எக்ஸாம்பிள் போதும், ஆனா இரண்டோடு முடித்துக் கொள்கிறேன். அபூபக்கருடைய கனிமனுடைய அல்லாவுடைய பாதையில் மக்களுக்கு உதவி செய்வதற்கு கூடிய பொருளாதாரங்களை கொண்டு வாருங்கள், சொத்துக்களை கொண்டு, உதாரணம் சொல்கிறேன், வெள்ளம் கொண்டு வாருங்கள், அங்கே பஞ்சம் கொண்டு வாருங்கள், லாக்டவுன் கொண்டு வாருங்கள் என்றால் கொண்டு வந்து கொட்ட வேண்டும். கண்ணியமானவர்களே, கொண்டு வந்து கொட்ட வேண்டும். மஸ்ஜிதில் இருக்கின்ற இடம் நிறைந்து வேறாக இடம் எடுத்து நிறைய வேண்டும். அபூபக்கர் என போன்று நாம் வாழ்ந்தால் கொட்ட வேண்டும். அபூபக்கர் என போனார்கள், கொண்டு வந்து வைத்தார்கள் கொஞ்சம் பொருட்களை. உமரலை பார்த்தார்கள், நல்ல சான்ஸ் பண்ணுவதற்கல்ல, யாரும் தவறா இருக்க வேண்டிய உதாரணங்கள் சில வேலை பொருந்தும். சகல சகலையுடைய மந்த்லி இன்கம் சுக்கிலே வைப் சொல்லுவா, டாக்டர் மாப்பிள்ள 50 லட்சம் சம்பாதிக்கிறப்பா, நீ அதை விட கொஞ்சம் கூட டார்கெட் பண்ணணும். டாக்டர் மாப்பிள்ளை கிட்ட கார் நாங்க 5 ரூபா வாங்கணும் வைப் வருவா, அதை நீங்களே சகலையோடு போட்டி போடுவீர்கள். ஏ நான தம்பிக்குள்ளே போட்டி, நான தம்பி நானா கார் வாங்கினால் எதில போட்டி சம்பாதிப்பதல்ல செலவழிப்பதில் இன்று அபூபக்கரை முந்த முடியும். போனார்கள், இன்றைக்கு செய்யற வேலை அபூபக்கருக்கு எதிலே அல்லாவுடைய நெருக்கத்தை அடைய வீட்டில் இருக்கின்ற 50% எக்கனமியில 50% கொண்டு வந்து கொட்டினார்கள். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் நினைத்துக் கொண்டிருக்க, நான் ஃபர்ஸ்ட் அபூபக்கருடைய பொருட்களை பார்த்தால் என்னுடைய பொருளை விட குறைவாக தான் இருக்கிறது. பெரும்பாலும் ஒரு 20-25% கொண்டு வந்திருப்பார், நான் 50%. உமர் எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறேன், எவ்வளவு எத்தனை வீதம் பெர்சன்டேஜ் யார் சொல்லலாம், 50%. அபூபக்கர் எவ்வளவு கொண்டு வந்தீர்கள், 100%. வீட்டில் என்ன விட்டீர்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும், பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வும் ரசூலும், ஈமா தொழுகை சலாத்துல் ஹாஜா இஸ்திஹாரா அழுகை துவா பசி அல்லாஹ்விடம் சொல்லி அழுகின்ற பக்குவத்தை பிள்ளைகளை கொடுத்திருக்கிறேன். அப்பொழுது உமரலியார் நிராசையாகினார்கள். இதற்கு பின்னால் அபூபக்கரோட காம்படிஷனில் முந்த முடியாது, நான் எப்பொழுதும் செகண்ட் தான். சுகம் விசாரித்தது நான், இன்றையார் மிஸ்கீனுக்கு ஹெல்ப் பண்ணியது நான், மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுத்தது யார், இன்றையார் ஒரு ஜனாதா வைபவத்தில் கலந்து கொண்டது நான், நான் 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 என்று நாளுக்கும் பதிலளித்தவர் யார், அபூபக்கர் ரலியல்லாஹு. யாரிடம் இந்த தன்மைகள் கலெக்டிவாக ஒன்று சேர்ந்து இருக்குமோ அவருக்கு சுவர்க்கம் கடமை. உங்களுக்கு ஃபேவரிட்டான ஆயத்தை பாருங்கள், கனிமலை எதை கொடுக்கிறோம், நமக்கு ஃபேவரட் இல்லாததை கொடுப்போம். எனக்கு இந்த டிரெஸ் பிடிக்காது, யாருக்காவது கொடுங்கள், எனக்கு இந்த இது பிடிக்காது, அது பிடிக்காது, பிடிக்காதே கொடுக்கிறோம். விருப்பமான பொருட்களை நீங்கள் செலவழிக்காத வரை அல்லாஹ்வுடைய லவ், அல்லாஹ்வுடைய மேர்சி உங்களுக்கு கிடைக்காது, அன்பு கிடைக்காது. அன்பு அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள், என்னுடைய ஃபேவரிட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி, எனக்கு ஃபேவரிட்டான சொத்து அப்படியே அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்கிறேன். கோடிக்கணக்கான சொத்து அபூதல்ஹாரியவானவர்கள். அன்புக்குரியவர்களே, பணக்காரர்களிடம் மாத்திரமல்ல போட்டி இருந்தது, ஏழைகளிடம், ஏழைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நபி அவர்களிடம் வந்தார்கள். யார் சொல்லல்லா, பணக்காரர்கள் அவர்கள் சொன்னது துனியா பணக்காரர்கள், துனியா மாத்திரம் அல்ல தீனோடு உள்ள பணக்காரர்களை செல்வந்தர்கள் பாருங்கள், அவர்கள் எங்களை போன்று சொல்லுகிறார்கள், நோன்பு பிடிக்கிறார்கள், ஜக்காத்து கொடுக்கிறார்கள், ஹஜ் செய்கிறார்கள், ஜக்காத்து சொல்லவில்லை, ஹஜ் செய்கிறார்கள், வசதி
எல்லாம் அவர்களுக்குரியது. எங்கள் போன்று சொல்லுகை, எங்கள் போன்று ஜும்மா, எங்கள் போன்று அமல்வு, ஆனால் மேலதிகமாக கடுமையான தக்கா சதக்கா. சதக்கா கூட எங்களிடம் ஒன்றும் இல்லை யார் சொல்லலா. ஏழைகள் எப்படி அவர்களோடு நாங்கள் முந்துவ சொர்க்கத்துக்கு போட்டி காம்படிஷன். அப்படியா நீங்கள் செய்கின்ற தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் உங்களுக்கு சதக்காவுடைய நன்மை, அல்ஹம்துலில்லாஹ் சதக்காவுடைய நன்மை, லா இலாஹ இல்லல்லாஹ் சதக்காவுடைய நன்மை, அல்லாஹு அக்பர் சதக்காவுடைய நன்மை சொல்லிக்கொண்டே போனார்கள். அப்படியா சீக்கிரத்தாக எங்களுக்கு சொல்லி தந்தார்கள், அமல் செய்கிறார்கள். கொஞ்ச நாளிலே பணக்கார சஹாபாக்களுக்கும் இந்த அமல் கேள்விப்பட்டு அவர்களும் திக்ர் செய்ய ஆரம்பித்துவிட்டு அதிகமாக ஏழைகள் மறு மீண்டும் வந்து யார் சொல்லுல்லா எங்களுக்கு என்று தந்த அமலை அவர்களும் செய்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய கிருபை, நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பால் அதை தடுத்து நிறுத்தி இணைக்க முடியாது. ஏழைகள் பணக்காரர்களுடன் எதிர் போட்டி அவரை போன்று வாழ்வதற்கல்ல, அவரை போன்று அமல் செய்ய போடுவோம் போட்டி. தீனிலே இறுதி கட்டம் கண்ணியமான ஆண்களிடம் மாத்திரமா பெண்களிடமும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு யங்ஸ்டர் இளமையோதி கிரகண தொழுகை தெரியும், கிரகண தொழுகை சந்திர சூரிய கிரகணம் நீண்ட தொழுகை நபியை தொழுகிறார்கள். பெண்களுடைய பகுதியிலே பெண்களும் தொழுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முன்சஃபிலே ஒரு மூதாட்டி வயோதிக பெண்மணி ஒரு எல்டர் பாட்டில் தொழுகிறார். ரெண்டு ருக்கு ரெண்டு கியாம், மீண்டும் ருக்கு மீண்டும் கியாம், மீண்டும் ருக்கு மீண்டும் கியாம், டபுள் தக்பீர் டபுள் கியாம் டபுள் ருக்கு, அல்லது டுவல் தக்பீர் டுவல் ருக்கு. ஆயிஷாவை சொல்கிறார்கள், என்னை கொஞ்சம் சோர்வு வந்து சோம்பேறித்தனம் நீண்ட தொழுகை கொஞ்சம் கால் வலிக்கு சோர்வு வந்து பேலன்ஸ் உட்கார்ந்து தொழுவோமா என்று யோசித்து இந்த சம்பவம் இன்னும் இரண்டு சிறிய நிகழ்வுகளோடு இறுதியாக சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து முடித்துக் கொள்கிறேன். யாரும் கடிகாரம் பார்க்க தேவையில்லை. நிர்வாகம் எனக்கு வழங்கிய நேரம் அந்த நேரத்தில் முடியும். எனக்கு நேரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வயோதிக பெண்ணை பார்த்து உட்கார தயாராகும் பொழுது இந்த வயோதிக பெண்ணுக்கு நின்று சொல்ல முடியும் என்றால் இளம் பெண்ணாக எனக்கு ஏன் முடியாது. எதிலே டார்கெட், எதிலே தூர நோக்கி, எதிலே மிஷன் முடித்தார்கள், எதை மிஷனாக வைத்தார்கள் மிஷனும், எதிலே மிஷன் முடித்துக் கொண்டிருக்கிறோம், டார்கெட் டார்கெட் அடிக்கிறோம். மன்னிக்க வேண்டும், தொழுகை இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ஹையரிலும் டெலிவரியிலும் டார்கெட் அடிக்கிறோம். இந்த டார்கெட்டை அடித்தால் கம்பெனி இவ்வளவு தரும். தொழுகை குரான் கம்பெனி கொடுத்த தாகத்தை ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு யூகே கம்பெனிக்கு வேலை செய்கிறோம், யூஎஸ்ஏக்கு வேலை செய்கிறோம், பரவாயில்லை பரவாயில்லை. உங்களுடைய அமலை பாலாக்கிக் கொண்டு செய்தால் நெருப்பு அழியும். தூக்கம் விழித்து முசீபத்தை தேடுகிறோம். ஸ்ரீலங்கா அமெரிக்கா நேரத்தில் தூங்குகிறோம், அங்கே அமெரிக்க மக்கள் விழித்திருக்கும் பொழுது இங்கு தூங்குகிறோம், இங்கு மக்கள் தூங்கும் பொழுது விழித்திருக்கிறோம். ஸ்ரீலங்கன் அமெரிக்காவுக்கு வேலை செய்கிறார், தொழுகை கிடையாது ஒன்றும் கிடையாது, சுப நேரத்தில் லேப்டாப்பில் இருக்கிறார், அதான் இக்காம விளங்காது. அமெரிக்கா கம்பெனிக்கு டார்கெட் முடிக்கிறார், அவருடைய அந்த ஆர்டரை முடிக்கிறார். முடியுங்கள், தொழுங்கள், அழுங்கள், குரான் ஓதுங்கள். இதைத்தான் சொல்ல வரும், துனியாவை தூக்கி வீசுங்கள் என்று சொல்ல வரவில்லை. கோடீஸ்வரராக மாறுங்கள், அபூபக்கர் போன்று கோடீஸ்வரராக மாறுங்கள், அப்துல்ரஹ்மான் அவுப் போன்று கோடீஸ்வரராக மாறுங்கள், உஸ்மானுல் கனி போன்று இரண்டு ரக்காத்தில் இரண்டு குரான் ஓதி தொழுது உஸ்மான். நாமும் கோடீஸ்வரனாக மாறுவோம், உஸ்மான் அலியல்லாஹு அன்ஹு கூட நபில் சொல்லுவோம். கோடீஸ்வரர் ஜீரோ, நானும் நின்று கொண்டே சொல்லுதேன். இரண்டு சிறிய நிகழ்வுகள், ஆமீர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் நபியருடைய மச்சான் ஸுபைர், அவருடைய மகன் அப்துல்லா, அவருடைய மகன் ஆமீர், நபியருடைய மச்சான் ஸுபைர் அலியல்லாஹுடைய பேரன் சக்கராத் ஹால், சிறிய தலைவலிக்கு தொழுகை விட கூடியவர்களே, சிறிய கால் வர்க்கத்துக்கு மச்சதுக்கு செல்லாமல் ஆங்காங்க இருப்பவர்களே, சிறிய ஒரு தயடைக்கு நோம்பை விடக்கூடியவர்களே, நினைத்து சக்காத்தை பதிக்கக்கூடியவர்களே,
டிமாண்டை நினைத்து எசன்சியலை அளிக்கக்கூடியவர்களே, விலை கூடும் என்று தெரிந்து வாங்கி வாங்கி ஸ்டக் பண்ணி லாம்பன் அடுப்பை பறிக்கக்கூடியவர்களே, இன்று தெரியும் எவ்வளவு கொடுத்தாவது லாம்பன் அடுப்பு வாங்குவான் என்று. 3000 ரூபாயுடைய அடுப்பை 6000 ரூபாய்க்கு விற்பவர்களே, ஏழைகளுடைய வயிற்றில் மண்ணை அள்ளி போடுகின்றவர்களே, உங்களுடைய பிரேட்சத்தனத்தை நிறுத்துங்கள். சமூகத்துக்கு குரல் கொடுக்கின்ற இடம் யாரும் எதை நினைத்தாலும் அல்ஹம்துலில்லா சமூகத்திற்காக உயிருள்ளவரை போராடுவோம். யாருக்கும் அல்ஹம்துலில்லா என்று வாய்ப்பிடிக்க மாட்டோம். டிமாண்டை பாருங்கள், ஏழை 6 மாதங்கள் சம்பாதிக்கின்ற பணம் தான் தேசிய விலை என்று. நாட்டாமை பேமெண்ட் வியாபாரி எத்தனை மூடைகளை இறக்கி ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்க வேண்டும்? நாம் அடுத்து பதுக்கிறாயே, உன்னை போன்ற மனிதத்தன்மை இல்லாதவன் உலகத்தில் இருப்பானா? ஏன் இஸ்டோர்களை பதுக்குகிறாய்? இன்னும் 1 மாதம் சென்றால் 7000 ரூபாய்க்கு விற்க முடியும், இன்னும் 1 மாதம் சென்றால் 10000 ரூபாய்க்கு விற்க முடியும் என்று. ஒன்றை உதாரணமாக சொன்னேன், சொல்லிக்கொண்டே போவே பொருட்களுடைய பெயர்களை. சக்கராத்ஹால் மகரிப்படி அதான் கேட்கிறது, பக்கத்தில் இருந்தவர்களுக்கு சொல்கிறார்கள் கட்டிலோடு தூக்கி கொண்டு போங்கள் மஸ்ஜிதுக்கு, உங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, நீங்கள் நோயாளி சக்கராத்தில் இருக்கிறீர்கள். இல்லை, நான் உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் என்னை அழைத்து அல்லாஹ் அக்பர் என்ற அதானை கேட்டு நான் போகாமல் இருக்க முடியுமா? சக்கரா தாரோடு தூக்கிக் கொண்டு போகிறார்கள். தீனோடு வாழ்ந்தால் இப்படித்தான் மௌத்து வரும். எதனோடு கூடுதலாக கனெக்ஷன் வைப்போமோ அதுதான் நம்முடைய மௌத்து. ஹெட்செட்டோடு கூடுதலாக கழித்தால் ஹெட்செட்டோடு மௌத்தாகவோ, ஸ்கிரீன்ல கூடுதலாக கழித்தால் ஸ்கிரீனோடு மௌத்தாகவோ, லேப்டாப்போடு கூடுதலாக கழித்தால் லேப்டாப்பை நெஞ்சில் வைத்துக் கொண்டுதான் மௌத்தாகவோ. ஒவ்வொருவரும் எதை சேவரித்தாக அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோமோ அப்படித்தான் மௌத்து வரும். இதற்கு சான்றாக சில அதிகம் இருக்கின்றன. இது ஜாகிலியா காலம் சத்தியப்படிய வார்த்தை. எப்படி வாழ்கிறீர்களோ அப்படி மௌத்தாகுவீர்கள், எப்படி மௌத்தாகுவீர்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவீர்கள். தெளிவான அதிகம் இருக்கிறது. குடிகாரன் போத்தலோடு எழும்புவான், குடுகாரனும் இழுத்துக் கொண்டுதான் எழும்புவான். இன்ஜெக்ஷன் மூலமாக இருக்கலாம், டெப்லெட் மூலமாக இருக்கலாம், அது பல்ப் மூலமாக இருக்கலாம், டியூப்லைட் மூலமாக இருக்கலாம், அது போல் அது குமிழ் விளக்கு மூலமாக இருக்கலாம், அல்லது ஸ்டிக்கர் மூலமாக இருக்கலாம், அதை நாக்கு கீழே வைக்கலாம், அல்லது முரசியிலே ஒட்டலாம். அப்படித்தான் எழும்புவோம், அப்படித்தான் நஷ்டங்களை தான் இருப்போம், ஆடிக்கொண்டுதான் போவோம் நாலு காலிலே. அல்ல, நம் அனைவரை பாதுகாப்பானாக. சக்கரா காலில் கொண்டு வரப்பட்டது ஆமீர் ரஹிமஹுல்லா, சாபி அல்ல சாபி சொல்லுகிறார். சக்கரா தாலில் இமாம் ஜமால், சக்கராத்தில் இருப்போர் இமாம் ஜமால். ஒரு ரக்கா சொல்லுகிறார், இரண்டாவது ரக்காத்திலே ரூபு பிரிகிறது. அல்ல, நம் அனைவரும் இப்படியான மௌத்தை தருவானாக. இறுதி ஒரு விடயத்தை சொல்லி கண்ணியமானே, ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை சொன்னேன், எத்தனை பேரை சொன்னேன், ஏன் நபி அவர்களை சொல்லவில்லை என்ற ஒரு போட்டி இருக்குமே, அதே நபி அவர்கள் சக்கரா சாலிலே இமாம செய்வதற்கு அலி ரலியல்லாஹுடைய அப்பாஸ் ரலியல்லாஹுடைய தோளிலே தொங்கிக் கொண்டு உடம்பிலே வருத்தத்துடன் சக்கரா சாலிலே நபியோடு தொங்கிக் கொண்டு நபியுடைய காலை வைத்து நடக்க செய்வனில்லை, கால் கோடு கீறி கொண்டு போனது நாங்கள் கண்டோம். அந்த வருத்தத்துடனும் நான் இமாம செய்ய வேண்டும், தொழுவிக்க வேண்டும் என்று நபி அவர்களும் மஸ்ஜிதுக்கு வந்தார்கள் சக்கரா தாலில். இறுதியாக தலைப்பு முடிந்துவிட்டது. முக்கியமான உடையதை சொல்கிறேன், மனதை கெடுங்கள். இப்பொழுது நானும் இந்த மாஸ்கை இப்படி போட்டுதான் பேசியிருக்க வேண்டும். பேச கஷ்டம்,
நிர்வாகத்திடம் அனுமதி எடுத்து போட்டுக் கொள்கிறேன், கொஞ்சம் எனக்கு மூக்கையும் வாயையும் மூட விடாமல் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று ஹசரத்திடம் அனுமதி எடுத்து வந்திருக்கிறேன். சபபுகள் அல்லாஹ் நாடினால் இரும்பால் மாஸ்க் போட்டாலும் நோய் வரும், இது ஈமான். இரும்பு மாஸ்க் போட்டாலும் நோய் வரும், டிஸ்டன்ஸ் விடுவதும் ஹதீஸ். ஒன்றை விளக்க வேண்டும், யாருக்கு அந்த நோய் இருக்கிறது என்று கண் போமோ, இந்த நோய் உண்மையா பொய்யா அது அல்லாஹ்வுக்கு தெரியும், அதை பற்றி நான் பேச மாட்டேன். பாரிய நோய்கள் அந்த காலத்திலே அடையாளம் காணப்பட்ட தொழு நோய், உடம்பெல்லாம் ஒரு சொல்லி அது கருத்து தோல் கலந்து விடும், துஷ்டரோகம் டேஞ்சரது, அது இந்த காலத்தில் எய்ட்ஸும் கேன்சரும் போன்றது, பிழைப்பவர்கள் குறைவு. அப்படியான நோயாளி என்று கன்ஃபார்மாக இருந்தால் நபியவர்கள் தள்ளினி கேட்டார்கள், இடைவெளி விட சொன்னார்கள், நபியவர்கள் அவருக்கு பய செய்யாமல் நீங்கள் செல்லலாம், உங்களுக்கு நாங்கள் பய தூரத்தில் செய்யும். இதுவெல்லாம் நோய் கன்ஃபார்மானவரோடு தான் நடந்து கொள்வது. ஆனால் வெளி அடையாளம் இல்லாத நோய் என்று அறிமுகப்பட்டிருக்கிறது. வெளி அடையாளம் விளங்காது, வெளி அடையாளம் விளங்காது. எனவே நாம் எல்லோரையும் நோயாளியாக பார்ப்பதும் பிழை, அதே நேரம் இந்த சட்டங்களுக்கு மாற்றம் செய்வதும் பிழை. நிர்வாகம் எதையுமே தானாக தன்னுடைய படித்தன் நிர்வாகம் மக்களுடைய யாப்பில் இந்த சட்டம் இல்லை, மேலிடத்து சட்டம், அதிகாரியுடைய சட்டம். நம்மைத்தான் ஃபோக்கஸ் பண்ணுவார்கள், நம்மைத்தான் எப்பொழுதுமே வச் பண்ணுவார்கள், நம்முடைய தூசியை மலை போன்றாக்குவார்கள், நம்முடைய தூசியை மலை போன்றுதான் ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். கவனமாக இருக்க வேண்டும், யாரும் யாருடன் முருகிக்கொள்ள வேண்டாம். நிர்வாகம் அவர்கள் அவர்களுடைய பரம்பரை சட்டம் மஸ்ஜித், நிர்வாகிகளுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட ப்ராப்பர்ட்டி அல்ல, அவர்கள் டெம்பரரி. ஏன் அவர்களோடு சண்டை பிடிக்கிறோம்? அவருடைய வீட்டுக்கா உங்களை மாஸ்க் போட்டுக்கொண்டும் முசல்லாவுடன் வீட்டுக்கா வராமல் படுக்கிறார்கள்? அவர்களுடைய வீடு அல்ல இது, இது எல்லோரும் வரக்கூடிய சிறுவர்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் எல்லோரும் வரக்கூடிய இடம். எனவே சட்டங்களுக்கு கட்டுப்படுங்க, நிர்வாகத்துடைய சட்டமாக பார்க்க வேண்டாம். இது பொதுவாக நம்முடைய வக்ஃப் சபையினால் நமக்கு வழங்கப்பட்ட சட்டம். மாறு செய்து ஒருவர் பிடிபட்டாலும் இந்த ஜும்மா அல்ஹம்துலில்லா இந்த மஸ்ஜிதை பாராட்ட வேண்டும். நான் தெரியும் யாருடைய தவறையும் உரையாக இந்த இடத்தில் சொல்லி காட்டுவேன். என்னுடைய பொலிசி எந்த கட்டத்திலும் இந்த நிர்வாகத்துக்கோ யாருக்கோ நான் வக்காலத்து வாங்கி பேசியது கிடையாது. ஆனால் ஒரு உண்மை நான் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று கேட்டுள்ளேன், இந்த மஸ்ஜிதிலேயே இந்த நிர்வாகத்துடைய இப்ப இருக்கின்றவர்களோ யாரோ சில தவறுகளை, ஏனைய மஸ்ஜிதிகள் மேற்கிற தவறுகளை அது இந்த மஸ்ஜிதில் நடந்திருக்கலாம், இந்த மிம்பரிலே சுட்டி காட்டியவன். நீ நினைக்க வேண்டாம் இவர் இறுதி கட்டத்திலே நிர்வாகத்துக்கு வாழ் பிடிக்கிறார் என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம். சட்டங்களை கட்டுப்படுங்கள், முசல்லா ஓடுவாருங்கள். சவால்களுக்கு மத்தியிலே ஜும்மா நடத்துகின்ற மஸ்ஜித் 50 பேராக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபை தைரியப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழல் தெரியும், இந்த மஸ்ஜித் ஏற்கனவே பல கெடுபிடிகளுக்கு ஆளாகிய தெரியும். இந்த மஸ்ஜிதுக்கு எத்தனையோ என்ன கண்கள் இந்த மஸ்ஜிதை நோக்கமிடுவது தெரியும். சிறிய விடயத்துக்கு முரண்பட வேண்டாம், அவர்களுடைய மனதை உடைக்க வேண்டாம், அவருடைய மோதிக்கொள்ள வேண்டாம். நிர்வாகத்திலே அந்தந்த விடயங்களுக்கு பொறுப்பு போடப்பட்டவர்களும் கொஞ்சம் மனிதத்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள், கொஞ்சம் மனிதத்தன்மையோடு. ஒரு பிரயாணி வருகிறார், அவருடைய முசல்லாவும் இல்லை மாஸ்கும் இல்லை, அவரே ஒரு ஒரு ஒதுக்குப்புறத்திலாவது அவருடைய தொழுகையை நிறைவேற்ற இடமடையுங்கள். அது இந்த மஸ்ஜித் மாத்திரமல்ல, இலங்கையில் இருக்கின்ற உலகத்தினர்கள் எல்லா மஸ்ஜிதுகளுக்கு சொல்லிக் கொள்கிறேன். மெயினாக அந்த கேட் கீப்பர்மார்களுக்கு வச்சர்மார்களுக்கு கடுகடுப்போடு சர்வாதிகாரத்தோடு நடக்க வேண்டாம், சமாளித்து வருங்கள். ஆனால் பொதுவாக வரும் பொழுது இந்த முறைகளை பேணிக் கொள்ளுங்கள். எல்லாம் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் எப்பொழுதுமே மார்க்கத்தை தீனை முற்படுத்துகின்ற தத்துவத்தை தருவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் ஒருவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யால் உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, இஸ்லாமிய விழுமியங்களை தருவாயாக, பொறுமையை தருவாயாக, சுக்குரன்று சொல்லக்கூடிய நன்றி மனப்பான்மையை தருவாயாக. உன்னுடைய மார்க்க விடயங்களிலே போட்டி போட்டு அபூபக்கலியா போன்று நம்மை மாற்றுவாயாக, உஸ்மான் அலி அல்லாஹ் போன்று மாற்றுவாயாக, பிலால் அலி அல்லாஹ் போன்று மாற்றுவாயாக,
ஷுஹைப் ரலியல்லாஹு போன்று மாற்றுவாயாக, நம்முடைய பெண்களை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போன்று மாற்றுவாயாக, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போன்று மாற்றுவாயாக, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்று மாற்றுவாயாக, நபியுடைய அன்பு மனைவிமார்கள் போன்று மாற்றுவாயாக, உத்தம சஹாபா பெண்கள் போன்று மாற்றுவாயாக, நம்முடைய சிறுவர்களை அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்று மாற்றுவாயாக, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு போன்று மாற்றுவாயாக, அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு போன்று மாற்றுவாயாக, ஸலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு போன்று மாற்றுவாயாக, நம்முடைய வயோதிபர்களை யா அல்லாஹ் அபூபக்கருடைய வயோதிப பருவம் போட்டு மாற்றுவாயாக, நம்முடைய வயோதிபர்களை அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபி சலியான போட்டு மாற்றுவாயாக, நம்முடைய வயோதிபர்களை அந்த மூத்த சஹாபாக்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி செய்த ஜாம்பியலுடைய தந்தை போட்டு மாற்றுவாயாக, அம்ரபு ஜமு ரலியல்லாஹு போட்டு மாற்றுவாயாக, முன்னே கால அவுலியாக்கள் போட்டு மாற்றுவாயாக, நம்முடைய நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக, முழு உலக நிலைமைகளையும் சீராக்குவாயாக, நம்முடைய நாட்டிலே பல வருடங்களாக மனம் நொந்து வாழ்கிறோம் யா அல்லாஹ், மனம் உடைந்து வாழ்கிறோம் யா அல்லாஹ், பதற்றத்திலே வாழ்கிறோம் யா அல்லாஹ், திடுக்கத்தோடு வாழ்கிறோம் யா அல்லாஹ், எதிர்காலத்தை பற்றி அஞ்சு வாழ்கிறோம் யா அல்லாஹ், அந்த பயங்களை இல்லாமலாக்குகின்ற தகமை தகுதி சக்தி உன்னிடம் மாத்திரம்தான் இருக்கிறது யா அல்லாஹ், அந்த பயத்தை போக்கி அபயத்தை தருவாயாக, அந்த திடுக்கத்தை போக்கி நிம்மதியை தருவாயாக, நமக்கு எதிராக சதி செய்கின்ற சதி திட்டம் தீட்டுகின்ற, நமக்கு எதிராக பேசுகின்ற, நமக்கு எதிராக தூண்டுகின்ற, நமக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற அனைவர்களுக்கும் நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக. அபூஜகல் சொல்லினான் யா அல்லாஹ், அவனுடைய மகனுக்கு நீ ஹிதாயத் கொடுத்தாய் யா அல்லாஹ், ஃபிரௌன் துள்ளி குதித்தான் யா அல்லாஹ், அவனுடைய வீட்டுக்குள் அவனுடைய மனைவியை ஈமான்தாரியாக மாற்றினாய் யா அல்லாஹ். அதே போன்று எத்தனையோ இஸ்லாத்துடைய விரோதிகள் இஸ்லாத்துக்கு முன்னால் துடித்தார்கள் யா அல்லாஹ், உமர் அலியல்லானவர்கள் நபியுடைய கழுத்தோடு தலையோடு வருவேன் என்று புறப்பட்டார்கள் யா அல்லாஹ், முஸ்லிமாக மோமினாக சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவராக மாறினார்கள் யா அல்லாஹ். அந்த நபி அவருடைய தலையை எடுக்க சென்ற உமர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கபரு கூட நபி அவர்களுக்கு பக்கத்திலே அமைந்திருக்கிறது யா அல்லாஹ். அப்படிப்பட்டவர்களாக நம்முடைய விரோதிகளை மாற்றுவாயாக, நம்மோடு குரோதம் கொள்வர்களை மாற்றுவாயாக, நம்மோடு காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்களை மாற்றுவாயாக, அவர்களுடைய உள்ளங்களிலே எம்மை பற்றிய நல்லெண்ணத்தை போடுவாயாக, எம்மை பற்றிய கண்ணியத்தை போடுவாயாக, இஸ்லாத்தை அழகாக காட்டுவாயாக, இஸ்லாத்தை ஒழுக்கமாக காட்டுவாயாக, இஸ்லாத்தை நேர்மையாக காட்டுவாயாக, நம்மையும் நேர்மையானவர்களாக மாற்றுவாயாக, நம்முடைய அனைத்து துறைகளையும் சீர்திருத்துவாயாக, நம்முடைய குடும்ப பிரச்சனைகளை இல்லாமலாக்குவாயாக, நம்முடைய பொருளாதார பிரச்சனைகளை இல்லாமலாக்குவாயாக, நம்முடைய பசி பட்டினியுடைய பிரச்சனை இல்லாமலாக்குவாயாக, தொழில் இல்லாதவர்களுக்கு ஹலாலான தொழிலை கொடுப்பாயாக, வருமானத்தை இழந்தவர்களுக்கு ஹலாலான வருமானத்தை கொடுப்பாயாக, சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடுகளை கொடுப்பாயாக, நல்ல சொந்தமாக தன்னுடைய வாழ்க்கை நடத்துவதற்கு எந்த விதமான சாதனங்களும் இல்லாமல் தவிக்கின்றவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை உன்னுடைய குதிரத் மூலம் நிறைவேற்றிக் கொடுப்பாயாக, கடனாளிகளுடைய கடன்களை நிறைவேற்றுவாயாக, நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக, பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பாயாக, கண்குளிர்ச்சியான குழந்தைகளை கொடுப்பாயாக, பிள்ளை பாக்கியம் கிடைத்திருக்கின்ற அந்த பிள்ளைகளை நம் அனைவர்களுக்கும் கண்குளிர்ச்சியாக மாற்றுவாயாக, ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வாஹுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.